20வது அரசியலமைப்பு திருத்தம் மாகாண சபைகளின் அதிகாரத்தை பறிக்கும் முயற்சி என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கூறுகின்றார். இந்த திருத்தம் எதிர்வரும் 4ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் இன்று சபையில் அறிவித்தார். வடமாகாண சபை 103வது அமர்வு இன்று ஆரம்பமான போது அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கவனிருப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அரசியல் கைதிகளின் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்குமாறு வலியுறுத்தி வடமாகாண சபை உறுப்பினர்கள் இதன்போது சபையில் பதாகைகளை ஏந்தியிருந்தனர். பயங்கரவாத தடை சட்டத்தில் தண்டனை பெற்ற கைதிகளுக்கு 20வது அரசியலமைப்பு திருத்தம் நேற்று தமக்கு கிடைத்ததாக வடமாகாண முதலமைச்சர் இன்றைய அமர்வில் குறிப்பிட்டார். அதிகாரங்களை பாராளுமன்றம் எடுத்துக்கொள்ளும் என்ற அடிப்படையிலே எங்களிடம் தமிழ் மக்கள் சம்பந்தமான விடயங்களை கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்பொழுது இருக்கும்போது அப்பொழுது எங்களுடைய அதிகாரங்களை அவர்கள் பாவித்து வேண்டியவாறு சட்டங்களை ஆக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படக்கூடும் என்பதை மனதில் வைத்திருக்குமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம். இரவு அதை படித்து பார்த்தேன். இந்த வரைவுக்கு நாங்கள் ஒப்புதல் அளிக்க முடியாது. இரண்டாவது, அந்த ஸ்பெசிஃபைட் டேட் ஹஸ் நாட் பீன் மென்ஷன். அதாவது நிர்ணயிக்கப்பட்ட தேதியை அமைச்சரவை பேர்ந்து தீர்மானிக்கலாம், அது எவ்வாறுன்றது எங்களுக்கு தெரிய வராது. ஆகவே இந்த பொதுவாகவே இந்த திருத்தத்தை அனுப்பது உடன்பட முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்தும். எவ்வாறாயினும் அதை 4ஆம் தேதிக்கு நாங்கள் விவாதிக்கலாம்.